அதாவது இரட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்மந்தம் பண்ணின்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அது போயிதாங்க நம்ம தான் பயிற்சி கொடுத்த மாதிரி வச்சுன்னு சொல்லுவாங்க போல. ஒரு அளவு வேணாமாங்க, பொறுமைத்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாய் இருக்கின்ற என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அது சொல்லிருக்கேன், வீட்டுல ஏன் நிக்கப்பா நிக்கப்பாங்க, 2000 கோடியாங்க, நீங்க ஏங்க நகையில வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவட்ட காசு வாங்கலாமா. இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சூலா ஒருத்தர் இருக்காரு. இப்படி ஒரு குருவி இப்படி ஒரு சிசினிய உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறுத்துட்டேன், எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்காங்க, யோசிக்கிறாங்க, கூட பெல்லடிச்சா அவருக்கு ஒரு பையன் வச்சிருக்கிறாங்க. சரி, நம்மகிட்ட தான் பணம் இருக்கேன், நம்ம செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம். முதல்ல ஒரு ஆபீஸ் மதுரையில பாஷாவா இருந்தாரு, சென்னையில மாணிக்கம்மா மாறிட்டாரு, அவர் இப்ப தாவூத் இப்ராஹிம் மாத்திட்டாங்க. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன்புறத்தில் இருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காலம் பொன் போன்றது. முதல்ல வந்து ஒரு 45 நிமிஷம் அந்த விழாவை தாமதமா ஆரம்பிச்சதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவதா என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்திலையும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை, அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனா நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்கு, ஒரு குட்டி பிளாஸ்டேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னன்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தோம், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் முதன் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா. அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊரில் இருக்கும்போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை, ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக அவரை எனக்கு தெரியும், விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து விட்டுக்காரு, அவர் என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து விட்டுக்காரு. அவரை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு. அப்போ இனிமேல் சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து இந்த மௌனம் பேசியது ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30 மேலே ஆயிடுச்சு, இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பாரு சரியாக வருமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏற்ற 40-50 பேர் வேலை செஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி, ப்ரொடியூசராக வரல, நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சூலா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உறவினர், அவருக்கு வந்து மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்கார் மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போனேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னே, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அமீர் கான் சொல்கிறேன்ப்பா, அவன் போடப்பா அப்படின்ட்டார். இல்லை இல்லை, நான் பாலாநண்ட தான் நான் சேரணும் அப்படின்னோடனே, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலாநண்டை மீட் பண்ணுறோம், மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்ன்ற அப்படின் பாவன் அப்படின்னா, வர சொல்லுங்கன்னு அவர் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்,
வந்து இங்க ஒரு வீடு புடிச்சு தனியா தான் வரேன். வந்து எல்லாம் செட் பண்ணிட்டு பாலன் போய் பாக்குறேன். அப்ப ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நேர்ல ஆபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இங்க சாலி கிராமத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு. ஆனா அவரு யாரும் தொந்தரவு இருக்க கூடாதுன்றக்காக அண்ணா நேர்ல ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க. காலையில 9 மணிக்கு போயிட்டேன் நான். 9 மணிக்கு ஆபீஸ் போனேன்னா ஒரே ஒரு அசன் டேரக்டர் இருந்தார். டேரக்டர் இருக்காருன்னா மேலதான் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்ப அந்த படத்துல முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார். அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆபீஸ்க்கு. என்ன ஆச்சரியமா இருந்தது, என்ன புளு பெரிய ஹீரோ சிம்பிளா வர்றாரு. வந்து அந்த ஹீரோ வந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல கூட்டிட்டு போறாரு. அப்புறம் 1 மணி, 1:00, 2 2:30 ஆகுது, சாப்பாடு போகுது மேல. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேல போறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டு வர, மேல ஹீரோ வேற இருக்காருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போறாரு இறங்கி. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஹீரோ ஏத்தி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போல அங்கே ஒரு 2 ரூபா ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு இருந்து போய் உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன். இது நமக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து போன் வருது. அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டா நீ கிளம்பிட்டியாமலப்பா. ஏன்னா காலையில 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை. என்ன என்னென்ன அவனை டெஸ்ட் பண்ணிருக்காய் அவனைய. அண்ணே சாப்பிட கூட முடியாது, சினிமாவில் பட்டினியும் தாமதம் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான், முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு, நீ அவன் கூப்பிட்ற நீ போண்டாரு. நான் அப்படியே யோசிச்சேன், நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே, நான் அமீர்த்த போயிடுறேங்க அப்படின்ன உடனே சரி ஓ இஷ்டம், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன். இவர்கிட்ட வந்து அப்போ ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்னோடனே அவர் ஷாக்கு, ஐயோ உனக்கு சரியாக வராதியா அதெல்லாம் நல்லா என்ன மட்டும் தெரியும், ஊரில் எப்படி சுற்றுறோம் எப்படி தவளத்தா தெரியும்ல அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்ப்படிய கற்றுக்குள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு. அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா சரி, இந்த கூலிங் கிளாஸ் சீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க, அங்கே போகிறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது சசிகா ஆளு நல்லா இருப்பார் ஆஃபீஸில். உதவியினரை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோட உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஆனால் அது மாதிரி நினச்சிட்டேன். இங்கே காலையில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன், 10 மணிக்கு போனோன்னே நான் வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன்ட்டு ஒருத்தன் போகிறேன். அங்கேயும் 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, 1:30 ஆகுது, 2 ஆகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லதுங்க எல்லாரும், அண்ணே சாப்பிடுவேண்ணே சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லை பரம் சாப்பிடுவேன் வாங்கணே அப்படின்ட்டு சாப்பிட்றேன். 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது. அவர் வராரு வெளியே, அதெல்லாம் அப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. அது வான்னு சொல்லலை, ஏன்னு சொல்லலை, எதுக்குமே சொல்லலை, அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழே மறுபடியும் பார்த்து கார் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் இருந்தார், அவட்டானே என்ன வர சொன்னார், நான் வந்தேன். நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் 10 மணிக்கு போனவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், பருத்தியோட ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் மேலே ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாரு, அப்படிலாம் வரேன். போன மாதிரி கற்பனையில் நான் உட்காந்துருக்கேன், ஏன்னா என்னன்னு கிடக்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க போது இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல, உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமில்ல அப்படி. ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேற மாதிரி தெரியும், இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்ன உடனே சினிமா போக போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் போகலை, காலையில் கிளம்புனே யோசிச்சு பார்த்தேன். அப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து, அவர் தான், அப்போ நீ ஆஃபீஸ் வரலையாமே அமீர் சொன்னானே அப்படின்ட்டு. ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து என்னன்னு கூட கேட்காங்க அங்கே இருக்கு. ஐயோ அசிஸ்டன்ட்னா அப்படி சேர்த்துக்கிறது, அப்படியே போய் அப்படி அப்படி சேர்த்துக்கிறது தான், அவனை டெஸ்ட் பண்ணிக்காய், அவனை பொறுமை இருக்கான்ட்டு.
இப்படி ஒரு குருவி இப்படி ஒரு சிஷியனை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறுத்துட்டேன். எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படின் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்க தப்பா நினச்சிக்காதீங்க. என்னடா இருக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்த்தேன் சரி இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்காங்க யோசிக்காங்க கூட பெல் அடிச்சா அவருக்கு ஒரு பையன் வச்சிருக்காங்க சரி நம்ம தான் பண்ண இருக்கேன் நம்ம செட்டப் முதல்ல பண்ணிடுவோம் முதல்ல ஒரு ஆபீஸ் முதல்ல ஒரு ஆபீஸை போட்டேன் போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் பாருங்க ஒயின் ஷாப்ல என்ன பிரதர் அப்படின்னா சினிமா அப்படியா பிரதர் என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படியா ஓகே உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்காங்க உலக சினிமா நான் என்னங்கன்னு கேட்டேன் இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் அவருமே ஆசுவாங்க அப்படின்ட்டு ஓஹோ அப்படியால நீங்கள் சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றாரு அப்படியே பழகிற கொஞ்சம் நேரம் பழகணுன்னா அவர் மரம் நிறைய ஆஃபீஸ் போகிறார் ஒரு மூணு டிவிடி கொண்டு வரார் ஒரு படத்தை போகிறார் காட் ஃபாதர் படம் அப்படியே பார்க்குறேன் எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே இறங்கிடுச்சு அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு என்னங்க அது இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டுக்கு பாருங்கன்றார் அதை பார்க்குறேன் இன்னொரு பாட்டு பாருங்கிறார் அதையும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு வீடியோ காட்டுறாரு அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் திட்டுறாரு நான் எழுதின கதையில் அவன் 10% கூட படம் மாட்டுக்கிறேன் இப்படினே அவர் ஓவியமாக கதை எழுதினார் அந்த புக்கு எங்கேயா கிடைக்கணும்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நமக்கு சொல்கிறார் கதையை கதையை கேட்கும்போது ஆகா உண்மைதான் அவர் சொன்னது உண்மையிலே அவர் எழுந்த கதையில் 10% தான் படம் ஆக்கியிருக்காங்க அப்புறம் அந்த இன்னொரு நாள் டிவிடியை கொண்டு வர்றாரு அடுத்த நாள் இந்த ஸ்டிங்கின் ஒரு படத்தை பாருங்கன்ட்டு அதை பார்த்தா உப்பு கரையுது உப்பு குறைஞ்சா டீப்பு மேலே வருது டீப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருது அதில் இருக்கு அவ்வளோதானா இன்னும் இருக்காங்கன்ட்டு இன்னொரு பாருங்கிட்ட ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு அதை பாரு இதை பாரு இதை பாருன்னு வருது அப்படியே மணிரத்னம் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா எக்ஸலண்ட் மூவி அப்படி ஒரு டைரக்டர் நம்ம ரசித்து டைரக்டர் அப்படியே மணி சார் அப்படியே போறாரு அப்படியே அப்படியே அப்படி எப்படி போறாரு அப்ப என்ன சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குன்னு காட்டுங்க ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு இந்த ரோமன் ஹாலிடே எங்க இருந்துச்சுங்க இதுதாங்க அன்பேவா அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான் அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது உயிரே உனக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது அப்படி வந்துட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர்ட்டே சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினைச்சேன் ஆனால் காலை என்னை கொண்டு போய் இவர்த்து தள்ளி விட்டுச்சு நம்மள்கிட்ட தவராஜ் தலைவா கோச்சுக்கிறாங்க மொதல் படம் ஷூட்டிங் போகிறோம் ரெண்டு பேரும் அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம் காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணோம் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா போனதுன்னு அந்த வசதியெல்லாம் இல்லை இல்லை ஒரு ரெண்டு காப்பி ஒன்று கையில் வச்சுருக்கு ஒன்று ஆஃபீஸில் இருக்குது ப்ரொடியூசரோட சொந்த ஊரில் ஷூட்டிங்கு சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில் அப்புறம் அங்கே போன் அடிச்சு இங்கே போன் அடிச்சு டிடி கடிச்சு அவனுக்கு எடுத்து இவனுக்கு அடிச்சு எவனுக்கு அடிச்சு ஸ்கிரிப்ட் கிடைக்கல அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வர்றாங்க சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதா ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல இவன் தாப்பா நமக்கு ரஜினி இவன் தாப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறார் படம் ஹீரோ கிடைக்கல அவருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன் அது ஒரு ஹீரோ நடித்தான் அவன் பாருங்க முதல் படம் அவன் வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் ஹீரோவான முதல் நாள் நைட்டு அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராசியார் கேமரா அடுத்து அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாருங்கிறா முடியல மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சு மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸில் அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் இந்த படத்தை எனக்கு அஷ்டம் எடுத்து கண்டே நீ போடல போங்கடான்னு விட்டுட்டேன் இப்படி எப்படியே நம்மளோட சினிமா டிராவல் அப்படியே மாறி 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 இன்னைக்கு காலம் எங்க கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா அவர் படத்துக்கு நான் டைரக்டர் இப்ப ஏன் அவர் குருன்னு சொன்னேன்னா இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓடுற ஒரு டைரக்டர் ஒரு ஒரு டிரைவர் இருந்தாருன்னா அப்போ அழுப்புல போ ரைட்ல போ ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார்
அது மாதிரி அவர் பக்கத்தில் இருந்தனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகும் பார்த்தவங்க இன்னைக்கு காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க, என்ன சார் இந்த ப்ரொடியூசர் நாலு நாள் இருக்க வேண்டிய சீனர் ரெண்டு நாள் முடியுங்களா ஒளையாக கொடுறான சார் பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார், ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார். இப்போ ப்ரொடியூசரும் டைரக்டரும் பேசிக்குவாங்க, என்ன சார் இவனை போய் ஹீரோ வாங்கினா போலையாக கொடுறான சார் நம்மளை, வேறு ஹீரோ இருந்தால் நேரம் நல்லா படம் எடுத்துக்கலாமா சார்ப்பா. கொஞ்ச நேரத்தை பார்த்தா டைரக்டர் எழுந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போவார், ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார். இவன் என்ன சார் டைரக்டர் இவன்ட்ட கொண்டு வந்து என்னை மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறான் சார் இனியே அடுத்த தடவை வேற படம் எடுப்போம் சார்ப்பாங்க. ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லாஞ்சில் பேசுவாங்க பாருங்க பேச்சு, எங்கப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனால் இங்கே எதுவும் நடக்கலை. இங்கே நாங்கள் மதுரை வந்த மண் சூடான மண், சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலையில் வருவார், அப்படி சிரித்த மாதிரி இருவர் நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவா மாதிரி இருவார். வேலை நடந்துக்கிட்டு இருந்தா அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க ஏதாவது அவருக்கு பிடிக்கல சினிமா சம்பந்தமா அவர் மாறுவார். இப்படியா அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம். இதை எடுத்து இழுத்து கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது இப்போ சொன்னாங்கல்ல சார் புன்னண்ணன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டார்ட்டு, அவர் இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க. இங்கேருந்து போனாவே பாருங்க லாங் ஜம்ப்பு அட்டே டேங்கப்பா. படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி என்னடா அது எப்படா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு கிக்கலில் உட்காந்துருக்கு முத்திட்டேன்னு ஒன்றா டிவியை பார்த்தா டடரேன் டன் அடித்தான் பாருங்க, ஓட்டா மண்டையில் மூணு பேர் கவர மாட்டிக்கிட்டு நிற்கிறான், ஐயோ 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி இவங்க என்ன வருகாங்கன்னா அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்மதம் பண்ணின்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அது போயிதாக நம்ம தான் பயிற்சி கொடுத்த மாதிரி வச்சுன்னு சொல்லுவாங்க போல ஒரு அளவு வேணாமாங்க, பொழுமித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாயிருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அதிர்ச்சி இருக்கீங்க வீட்டில் ஏங்க நிற்கப்பா நிற்கப்பாங்க 2000 கோடியாங்க நீ ஏங்க நகையில வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க அவட்ட காசு வாங்கலாமா என்ன இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அப்பப்ப பணம் வாங்கியிருக்காருங்க அவரு, என்னங்க அநியாயமா இருக்குங்க, நீ எதாவது கேளுங்க வெளியே சைடு இல்ல இருந்தா போய் வாங்கிட்டு வாங்க போங்க. ஏய் நீ என்னமா பவுடருக்கு விட மெத்துக்குத்துல என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னமா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பார்த்தேன் அவருக்கு போன் அடிச்சேன், எங்க இருக்கீங்க நான் ஆபீஸ்க்கு வாங்கிட்டு போனா அப்படி தனியா உட்காந்துருக்க என்ன வெளியே ரொம்ப நடந்து நீங்க வாடி இப்படி உட்காந்துருக்கீங்க எங்கேயா வச்சுட்றீங்க பொண்டாடி பிள்ளைங்க தூரம் உடச்சுட்றியா என்ன நடக்குதுன்னு ஒன்னே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன், ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக கலைச்சி விட்டாங்க. இதில் என்னன்னா அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறாரு, அவர் என்ன நட்பில் இருக்கிறார் ஒரு ஹீரோ, சார் வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன். இப்போ ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம் நான் கேட்க போகிறதுல அவர் கொடுத்தா எனக்கு வேணாம் எனக்கு இப்படிலாம். இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அனு ஒரு சக தயாரிப்பாளர் என்னென்ன வழியில் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ சார் பேசலாமா அது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியாக தெரியல என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் என்னென்ன செய்ய முடியுமோ எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்போ துபாயெலாம் சென்சார் பண்ண முடியும் சப்டைட்லாம் போட முடியும் எல்லாத்தையும் கெடுத்து. அப்போ நான் என்னென்னா இது என்னடா சோதனைன்ட்டு ஒரு காலம் இருந்தது மாதிரி இல்லை அவர் சொன்னார்ல பொறுக்கியாக இருந்த ஒரு வந்தவர் சாருன்ட்டு நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான். அங்கங்கே கூட்டம் கூடமாக போய் சண்டை போடுறது ஒரு சினிமா பார்க்க போகிறத அந்த கூட 10 பேர் போகும்போது பருத்தி ஊரில் குருவாள் எடுப்பான் பாருங்க அப்படி வாழ் எடுத்து சொல்லிட்டு போவான் இவனா எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மளை அப்படின்ட்டு அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது.
இதுக்கு இல்லாம நம்ம பயப்பட போறோம் நம்ம. ஆனா எந்தெந்த வழியில கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னன்னா என்னால பேசவும் செய்வார், அப்பப்ப பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அங்க அனுப்பிச்சு இப்ப என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என் கையில பாருங்க. அப்புறம் இது என்ன சொல்றது, இது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், காலம் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லணும், பார்க்கலாம் ரைட்டு. அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு வெறுமனே அமீர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார். என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்ன இவ்வளோ பாசா அப்படின்னா வாய்தாக்கு போகிறார் ராமநாதபுரத்துக்கு. வேற டிரைவர் பாசலாம் போக முடியாது, ஒரு தடவை போன பிளைட்ல போனால் கார்ல போனால் 15,000-20,000 செலவாகும். பருத்தி வீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார், எத்தனை கோடி சம்பளம், எவ்வளோன்னு போகாம இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறக்கி போனவர் என்னோட ஹீரோ. அவர் கூட போன எங்க அண்ணன் செந்தமலை சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவரா இருக்கிறார். அவர் சினிமா மேல இருக்க காதல்ல சினிமால அவர் இருக்கிறாரு. வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும். அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள், எத்தனை வருஷம் சார் அது இருக்கும், 10 வருஷம். வாய்தா 2 வாய்தா 3 வாய்தா சேதாப்புல போனா வாக்கில சார் வரலன்னா வாரண்டாயிரும் சார். இப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குடல் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்த ஒரு நீதிமன்றத்தில் என்னோட ஹீரோ மக்கள் போராளியா மீர். நீங்க எப்படி சர்டிபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு, தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி ஒரு களத்தில் நின்றார், அனிதா மரணம்னா அங்கே நிற்பார், கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார், காவிரி இஷ்யூன்னா அங்கே நிற்பார், எல்லா இடத்துலையும் நிற்பார். கோடியில குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமா அது தானே அங்கே வர்றோம். அங்கே இப்படி ஒரு ஆள் இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலாம், வேற யாருக்கு கொடுக்கறது? எக்காலத்துலையும் என்னை வந்து அவர் என்னோட குருநாதர் ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னன்னா இந்த படம், இந்த படம் வந்து அமீர் உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தனா ஒரு முரட்டு அரசியல் படமாக இருக்கும், சீரியஸான படமாக இருக்கும். அதல்ல, அது அது இருக்கு, அரசியல் இருக்கு, முழுமையான அரசியல் இருக்கு. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு நையாண்டியாக இருக்கும், அது அப்படி சிரிச்சு அப்படி போகிற மாதிரியான ஒரு ஒரு படமாக இருக்கும். காதல் பிரதானமாக இருக்கு. நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு தப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ, அவ்வளோ அழகா ஸ்க்ரீன்ல அவ்வளோ அழகா இருக்கிறாரு. நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்ல, நான் பார்ப்பேன். நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு காட்சி, அந்த நீங்க முதல் சாங்ல பார்த்துருப்பீங்க, அந்த புலி வேஷம் போட்டு ஆடுவார், அவருக்கு முதல்ல கம்பு சுத்த தெரியாது. அந்த புலி வேஷம் வந்து தீனா மாஸ்டர் சார் புலி வேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோம் நாளைக்கு வச்சுக்கிறோம் நாளைக்கு வச்சுக்கிறோம் பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறேன், சாங்கு அதில் புலி வேஷம் போடணும், அதை ஆடணும், கம்பு சுத்தணும், இதெல்லாம் செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போகுது, ட்ராலி போகுது, கேமராவுமே ஒரு அதை அந்த ஃபேவராக இருக்கணும். என்னங்க ஒரு டைரக்டர், அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் களத்தில் இருந்து நடிக்கும் போது என்னங்க அது, என்னங்க அது சார்? நான் கலைஞர், அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும், அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போகிறான்னு சில கதைகள் தெரியும். அவரை வேலை செய்ய விடுங்க, அவரை நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு வரும், மக்களுக்கு பயனுள்ள திரைப்படங்கள் வரும், அவரை வேலை செய்ய விடுங்க. அதே மாதிரி சாந்தினி சரியா கேட்டுக்கிறேன், சாந்தினி ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ஷூட்டிங் வரும்போது ஈரன் இருக்கிற இடமே தெரியல, கொட்டா வர்றாங்க போகிறாங்க, ஷார்ட் முடிஞ்சாலும் போகிறாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரேக்கில் சொல்கிறேன், ஏமா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில், ஏமா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, ஒரு ஷெடியூல் போயிட்டுருக்கு, ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு 4 பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும், இருக்கிற இடமே தெரியாமல் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்,
சார் எனக்கு புரியல சார், ஏதாவது கேட்கணுமா? எனக்கு இந்த தண்ணி சரியில்லை, மினரல் வாட்டர் கொடுங்க, குளிக்கிறதுன்னு எதாவது கேட்கணும்ல? எதையுமே கேட்கல. அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட், எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல, அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டை உங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு, ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும், அவருக்கு இணையாக படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்த் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி, சவாலி சவாலி சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா. அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில், அந்த படத்துக்கு முதல்ல நான் நினச்ச ஹீரோ வந்து அண்ணன் வழிய புயல். நிறைய பேசுகிறோம், ஏன்னா ஏன்னா அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ணன் பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு. அப்போது அவருக்கு இவருங்க எப்போவுமே பாருங்கள், ஒரு வாக்கிய அவருக்கு தராக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும். அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார், இவர் ஒரு ஏரியாவில் இருப்பார். அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கிடைச்சல அண்ணாச்சி. அப்போ படம் புள்ள வர கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக, ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கார். நீங்கள் ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு ஒரு முழுமையான ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ணாச்சிக்கு. இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய படங்களில் ஹீரோவுக்கு உட்டத்தோட மாமாவா, அப்புறம் பரதி இவங்களை வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்பூன் கூப்பிட்டாங்க மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், அண்ணாச்சி இப்போ மாமாவாயிட்டாரு அந்த படத்தில். அது படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, என்றைக்குமே நாங்கள் அவர் கூட இருக்கோம். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இங்கே வந்தவங்களை விட்டுங்க, வராமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நம்ம கூப்பிட்டவங்க, ஐயோ வர முடியல, நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கு, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அண்ணன் படம் ஆடியோ லான்ச் நடக்கும்போது நாங்கள் இருக்குன்னு மேட்டு அவங்களுக்கும் நான் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கருப்பு சில சீன்கள் இந்த படத்தில் பல சீன் இருக்கார், பத்து சீன் அவர் வந்தாலும் பட்டாசார், அப்படி ஒரு டைலாக் டெலிவரி, அப்படி ஒரு காமெடி. இன்னைக்கு காலையில் படம் பார்த்தவங்க சாந்தினி சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு, படம் ஃபுல்லாக வச்சுருக்கலாமேட்டு, அவ்வளோதான் சார் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்பேஸ் கிடைக்கலங்க. அப்புறம் கவிஞருடைய பாட்டு, நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்குது. அவர் எழுதுன அந்த ஓட்டு கேட்டு ஓடி வருவான் சாங்க, நம்ம குரு பாடின பாட்டு, இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கிளப்பியிருக்கு இந்த பாடல். ஆமாம், அப்புறம் நம்ம குருநாதர், ஆமாம் இன்னொரு குருநாதரின் சரவண சக்தி நண்பர், ஏன்னா அவர் பாடுங்க படம் ஃபுல்லாக, அவர் ஒரு ஒரு ஏரியாவில் கிளப்பியிருப்பார். அவரும் நல்ல அவர் அவர் என்னென்னா வருஷத்துக்கு நாலு படம் பண்ணுறாரு. எப்பங்க அப்படின்னு ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணுறாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறாரு. எங்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்கன்னு தெரியல, வரைஞ்சி ஆட்டி தள்ளுறாரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும், மற்றபடி நிறைவெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். பொன்னுடன் சார் வந்து இந்த படத்தில் பாருங்கள், இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இருந்த ஒருங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி வந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சாரை பற்றி அவர் கூட பழகி அவரோட ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்து வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்காரு இந்த படத்துக்கு. நான் கேட்டேன், அண்ணே நான் நினச்சேனே எல்லாரும் வேட்டி சட்டையில் வரும், நீங்கள் வந்திருக்கீங்கண்ணே கரெக்டாக, உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்ட்யூமில் வந்திருக்காங்க. நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். நான் அண்ணன் அடமான மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன். என்னோட குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வர பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்துடைய வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க, பணம் கிடைக்கல, விளம்பரம் பண்ணுறதுக்கு எந்த காசு இல்லை, நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.